ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, செபாமெட்டில் இருக்க பேபி கிளென்சிங் பார் தான். இந்த சோப் வந்துட்டு என்னோடய பையனுக்கு வந்துட்டு 5 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு தான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வாங்க. செபாமெட் பிராண்ட் வந்து ஒரு மெடிக்கேட்டட் பிராண்ட். இது வந்துட்டு நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரிலெலாம் அதிகமாக யூஸ் பண்ணுற பிராண்ட் இது. என்னோடய பையனுக்கு வந்து நான் 1st month இதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்துட்டு என்னோட பையனுக்கு பார்த்திங்கன்னா 1 month வரைக்குமே ஹிமாலயாஸோட ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் ஒரு இரிட்டேஷன் இருந்துச்சு, ஃபேஸ்லலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ரேஷஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு என்னோடய பையனை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி செபாமெட் சோப் வந்துட்டு யூஸ் பண்ணிப்பார், உங்களோட பேபிக்கு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி. நானும் வந்து செபாமெட் வந்து 1st cry ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 2 சோப்பாக வாங்கியிருந்தேன். இப்போ 1 bar வந்துட்டு ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு இந்த சோப் வந்துட்டு. இந்த சோப்போட மெயினான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட pH வேல்யூ தான் ரொம்பவே வந்துட்டு லோவான pH வேல்யூ கொடுத்துருக்காங்க. 5.5 தான் இருக்குது இந்த சோப்பில். மற்ற சோப்பை கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லா சோப்லேயும் வந்துட்டு pH வேல்யூ வந்து 7 point மேலே தான் இருக்கும். அது வந்துட்டு நம்மளோட பேபியோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு அலர்ஜி இச்சினஸ் தான் கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேந்தனால் இருக்குது. இது வந்துட்டு பேபி ஸ்கின்னில் இருக்க அலர்ஜி இச்சினஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். ஸோ இந்த சோப் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த சோப்போட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா குட் பேக்கேஜிங் தான். ஒரே ஒரு கார்ட்போர்டில் தான் வரும், பிளாஸ்டிக் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சோப் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ரொம்பலாம் கரைய மாட்டேங்குது. நார்மல் சோப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம 300 கொடுத்து பை பண்ணால் அதுக்கான வர்த்தியாக தான் இருக்குது. 2.5 month கண்டிப்பாக சோப் வந்துட்டு கரையாமல் தான் இருக்குது. நான் 1st cry ஆஃபரில் வந்துட்டு வாங்கினேன். 250 வாங்கியிருந்தேன். 2 soap வந்து 500 வாங்கியிருந்தேன். நீங்கள் ஆஃபர் டைமில் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த சோப்பில் இன்னும் என்னென்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த சோப் ஒரு டியர் ஃப்ரீ. என்னோடய பேபிக்கு நான் யூஸ் பண்ணுறப்ப அவங்க கண்ணில் படக்குள்ள அவங்க அழவே இல்லை. இந்த சோப்பில் வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ் ரொம்பவே கம்மி, மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் தான். நம்ம எல்லோரும் நினைப்போம் இந்த சோப் வந்துட்டு ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, பை பண்ணால் சீக்கிரமாக கரைஞ்சிடும், அடிக்கடி வாங்கணும் அப்படி சொல்லி. நானும் அப்படி தான் நினச்சி வாங்கினேன். பட் இந்த சோப்பு ரொம்பவே பார்த்திங்கன்னா கரையவே இல்லை. சோப் சுத்தமாகவே சாதா சோப்பை விட இது ரொம்பவே கரையாமல் தான் இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னா, இது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் சொல்லணும். அண்டு மெடிக்கேட்டர் பிராண்டும் கூட. ஸோ நம்ம பேபிக்கு நம்பி யூஸ் பண்ணலாம். நான் வாங்கி யூஸ் பண்ண சோப்போட கிராம் வந்துட்டு 100 grams வந்துட்டு 2 soap பை பண்ணேன். இப்போ ஒன்று ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. இந்த ஒரு சோப் மட்டும் தான் இருக்குது. இந்த 4 month நான் செபாமெட்டில் மம்மாஎர்த் எல்லாத்துலேயும் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ராடக்டோட ரிவ்யூ எல்லாத்தையும் நான் நம்ம சேனலில் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். உங்கள் பேபியோட நேம்லாம் என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.